ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ, நான் உங்கள் சுனில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அக்சசரிஸ் எல்லாமே ஸ்பீக்கர் கேபிள், HDMI கேபிள், பனானா ப்ளக்கு, சப்வூஃபர் கேபிள், இது எல்லாமே பிராண்டடில் சேல் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹோம் தியேட்டர் டியூனிங் அண்ட் கேலிபிரேஷன். நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரான டியூனிங் ப்ளஸ் கேலிபிரேஷன் பண்ணால் தான் உங்களால் ப்ராப்பரான ஆடியோட்டாக கேட்க முடியும். ஸோ அந்த பர்பஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் ரூம் அக்கோஸ்டிக்கு, வால் பேனல், இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணலாம். என்னுடைய கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டால்பி அட்வான்ஸ் ஸ்பீக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டால்பி அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸோட பிராண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மோனோப்ரைஸ். ஸோ மோனோப்ரைஸில் இது ஒரு 6.5 இன்ச் டிரைவ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு 5.1 படமும் வருது, டால்பி அட்மாஸ் அதாவது 7.2 சேனல், 9.2 சேனல் டால்பி அட்மாஸ் படமும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 5.1 சேனல் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா ஃப்ளோரிங்கில் உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ஸோ அதுவே ஒரு டால்பி அட்மாஸ் செட்டப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளோரிங்கில், அதாவது 7.2 சேனலுக்கு சொல்கிறேன், ஃப்ளோரிங்கில் உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸும் சீலிங்கில் 2 ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக நீங்கள் கவர் பண்ணும்போது 7.1 யூஸ் பண்ணுவீங்க இல்லை 7.2 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறாங்க, ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் லே பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க கஸ்டமர் அப்படின்னா, நான் 7 சேனல் வால்லே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாலில் சூஸ் பண்ணி தான் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான அட்மாஸ் நீங்கள் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா சீலிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பரான ஆடியோ ட்ராக் கேட்க முடியும். ஸோ ஒரு மழை பெஞ்சாலும் சரி, ஒரு இடி அடித்தாலும் சரி, இல்லை ஒரு ஹெலிகாப்டர் மேலேருந்து துருவ வருதுனாலும் சரி, அது உங்களுக்கு சீலிங்லேருந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பரான ஆடியோ ட்ராக் கேட்க முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு பாக்ஸ் செஞ்சு நம்ம எடுத்து. ஸோ இந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபால் சீலிங் லே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபால் சீலிங்கில் இந்த டயாக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கரை கட் பண்ணி மேலே ஹேங் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு டைப்பு. ஸோ ஒரு சில வீட்டில் ஃபால் சீலிங் இருக்காது, ரெண்ட் ஹவுஸில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் யோசிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது ஒரு டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம கேபினட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கரெக்டான சைஸ்லாம் நம்ம கேபினட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினட் உங்களுக்கு ஃபால் சீலிங் இல்லாத இடத்துல, ஸோ சீலிங்கில் உங்களுக்கு ரெண்டு கிளாம் போட்டு ஹேங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி கேட்கும் போது ஒரிஜினல் டால்பி அட்மாஸ் ப்ராடக்ட் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக சைஸ் மெஷர் பண்ணி இந்த 6.5 இன்ச்சுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ்ஸும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பனானா ஜாக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ஸ்பீக்கர் கேபிள் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நாங்களும் இதில் பனானா ஜாக்கை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சைஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு ஹேங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சீலிங்கில் ரெண்டு கிளாம் போட்டு ஹேங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது நீங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு 3-4 பிராண்டட் எடுத்து ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த 3-4 பிராண்டடில் எது பர்ஃபார்மன்ஸ் சைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மோனோ ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனுடைய ஹை ஃப்ரீக்வன்சி லெவலும் சரி அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே சூப்பர் ஹேண்டில் பண்ணுது. ஸோ இது ஒரு 6.5 இன்ச் டிரைவ் வரும், இதிலே நீங்கள் 8 இன்ச்சில் கேட்டாலும் எங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதோட வாட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், 8 ஓம்ஸில். ப்ளஸ் இதோட டியூப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் எந்த பக்கம் வேணாலும் மூவ்மெண்ட் டைப் பண்ணுற மாதிரியும் இதில் உங்களுக்கு டியூப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சீட்டிங் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சாலும் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி லெவலில் நீங்கள் லைட்டாக டேர்ன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூன் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ இந்த பாக்ஸோட நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை எனக்கு பாக்ஸ் வேணாம் வெறும் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் இருந்தால் போதும் என்கிட்ட சீலிங் இருக்குது அப்படின்னாலும் சரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதோட ப்ரைஸ் டேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வேறு எதனா உங்களுக்கு என்கரேஜ் தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.